Hello friends, welcome to Sangeetha's Food Gallery in Tamil. Nam innikku Channa Chilli eppadi seidhunu paakala. Vella kondakadalaiya da nam idha seiya porom. Na ippo 1 cup kondakadalaiya 8 mani neram thannila oora vechu eduthu vechirken. Idha vega vechukalam. Ippo kadalaiya cooker la seithirken. Idhila thevaiyana alavu thanni seithukalam. Idhu mulugura alavukku thanni seitha podum. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 விசில் வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ கடலையை 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வடிகட்டி வச்சுருக்கிற இந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மெதுவாக தான் பிசைஞ்சிக்கணும், இல்லைன்னா கடலையெல்லாம் உடஞ்சிடும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இதில் 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் இதில் சன்னாவை சேர்த்துக்கலாம். இது போட்டதுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. 10 செகண்டுக்கு அப்புறம் தான் நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா மாவெல்லாம் இந்த சன்னாலேருந்து விட்டு வந்துடும். இப்போ நாம் இதை கலந்துடலாம். இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சன்னாலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சது, அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிக்கும். இந்த சன்னாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஃப்ரை பண்ண சன்னாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இது நல்லா கிறிஸ்பாக ஃப்ரையாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா சன்னாவையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சன்னாவையும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இந்த சில்லிக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கேன். நம்ம சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயே இதுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதை மணக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதை வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோட அளவை கூட்டியோ குறைச்சோ கொடுத்துக்கலாம். இதை வணக்கிக்கலாம். நான் சன்னா ஃப்ரை பண்ணும்போதும் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தா போதும். இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸை சேர்த்துக்கிறேன். இதை கலந்துடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம். இதை கலந்துக்கணும்.
இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் மல்லியலியை தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக நல்ல ஸ்பைசியான சன்னா சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.